மலையும் இல்ல, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரம்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரம்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் புரியாமல் காட்டிடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, சத்தத்தை உயர்த்தி. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் புரியாமல் காட்டிடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தேன், மறவாமல் எப்பொழுதும் காத்து கொண்டேன். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தேன், மறவாமல் எப்பொழுதும் காத்து கொண்டேன். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினேன். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினேன். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் சத்தத்தை உயர்த்தி. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, நன்றி நன்றி சொல்வோம் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையில் கூட வந்தேன். கைவிடாமல் வெட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையில் கூட வந்தேன். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினேன். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் கரங்களை கொட்டி. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஓ நன்றி 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 சொல்வோம் உமக்கே. நன்றி 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 சொல்வோம் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, கரங்களை உயர்த்தி. நன்றி நன்றி சொல்வோம், பாடுகள். நன்றி
காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை கொட்டி துதிப்போம் ஓ நன்றி செலுத்துங்க give a praise for all that he has done oh he's so good அவர் நல்லவர் அவர் மாறாதவர் இதுவரை நடத்தி வந்த தேவர் வெட்கப்பட்ட தேசத்திலே நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினாரே நம்மை நடத்தி வந்தாரே ஓ உமக்கே நன்றி ஒருவருக்கே நன்றி Lord we thank you Lord for all that you have done Oh King Jesus you are good Your mercy endures forever Lord, you never change from generation to generation. Oh, we praise your name this day. And we declare that you are good. You are always good. You are always good. Together and sing. I want to scream it out from every mountain top. Your goodness knows no bounds. Your goodness never stops. Your mercy follows me. Your kindness fills my life. Your love amazes me. And I sing because you are good. And I dance because you are good. And I shout because you are good. You are good to me. And I sing because you are good. And I dance because you are good. And I shout because you are good. You are good to me. Nothing and no one comes anywhere close to you. The earth and oceans deep only reflects this truth. And in my darkest night, you shine as bright as day. Your love amazes me. Oh, sing it out and I'll sing. And I shout because you are good. You are good to me. And I sing because you are good. And I dance because you are good. And I shout because you are good. You are good to me. Cry of praise, my heart will proclaim. You are good, you are good. In the sun and rain, my life celebrates. You are good.
conquered with a cry, with a cry of praise. My heart will proclaim, you are good, oh declare it, in the sun, the sun rain. My life says, lift your voices and I'll sing, because you are good, and I dance because you are good, and I shout because you are good, you are good to me. And I'll sing because you are good, and I dance because you are good, and I shout because you are good, you are good to me. Put your hands together. Father, we declare that you are good. Lord, your word says your goodness and your mercy last from generation to generation. Lord, one thing we know, that you never change. Lord, we bless your name this evening hour. We lift up our hearts in worship, in adoration for your presence. Lord, we thank you, Lord. We thank you for your love on that cross. Lord, we thank you for your salvation. We thank you for your love. Oh, King Jesus, we worship you. Thank you for your kindness. Thank you for your mercy. Thank you for the cross. Thank you for the price you paid. Thank you for salvation. Thank you for unending grace. Thank you for your hope. Thank you for this life you gave. Sing, there is no one, there is no one like you. There is no one like you, God. All my hope is in you, Jesus, 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 Jesus. God everlasting, let your face shine on us. Lift it up to your name.
give all the praise. You're alive, our God everlasting. Let your face shine on us. You lift your hands this evening, our let us thank him. Thank you for your kindness. Thank you for your mercy. Thank you for the cross. Thank you for the price you paid. Thank you for salvation. Thank you for unending grace. Thank you for your hope. Thank you for this life you gave. There is no one, there is no one like you. There is no one like you. All my hope is in you. Call upon him, Jesus, 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 Jesus. To your name we give all the everybody, lifting your voice and singing. Our God everlasting, let your face shine on us. To your name alone, to your name. There is no one like you, God. All my hope is in you. Would you lift your hands and say that name? Jesus, 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 Jesus. Lord, there is no one like you, Lord. Lord, who is like unto your name? For you are worthy of all our praise. Lord, you are unchanging. You are the God of Israel, who never sleeps nor slumbers. You are the God who watches over us. எங்களை காண்கின்ற தேவன் நீரே. ஓ இஸ்ரவேலின் தேவனே, நீரே யாவே, நீர் ஒருவரே தேவன். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். பயமே நம் வாழ்வு ஆள்வதில்லை. நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே
நம்பிக்கையில்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை தீடன் நம்மில் பெருகிடுமே. யாவே நீரெங்கள் தேவன் தலைமுறை தலைமுறையா, யாவே நீரெங்கள் தஞ்ச தலைமுறை தலைமுறையாய், நீர் உறங்குவதில்லை நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் நீங்கிடுமே. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் வாழ்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் மாறுபவரே. யாவே நீரெங்கள் தேவ தலைமுறை தலைமுறையா, யாவே நீரெங்கள் தஞ்ச தலைமுறை தலைமுறையா, தோல்விகள் எல்லாம் மாறிடும். ஓ அவர் பிரசன்னத்தே விசுவாசத்தோடு, தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. நீரெங்கள் பரிகாரி ஜெயமாக நடத்துவீர், உம்மையெல்லாம் வேறு நாமமில்லை. நீரெங்கள் பரிகாரி ஜெயமாக நடத்துவின் கருகளை உயர்த்தி, யாவே நீரெங்கள் தேவ தலைமுறை தலைமுறையா, யாவே நீரெங்கள் தஞ்ச தலைமுறை தலைமுறையா, நீர் உறங்குவதில்லை. Oh, worship Him. Oh, neer urangavadillai, neer thoongavadillai. Yahve, Yahve, neer engal. Oh, Yahve, neer maaradhava. தலைமுறை தலைமுறையா, நீர் உறங்குவதில்லை நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர்
அவர் நீர் அல்லவோ. சர்வவல்லவரே உமக்கே ஆராதனை, நீர் ஒருவரே பாத்திர. ஆலேலூயா 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 ஒருவரை பார்த்திர, நீர் ஒருவரை பார்த்திர. சத்தமாய் நீரே நீ மாத்திரமே. என்ன முறை நீரே பரிசுத்த தேவன், வேறு யாரும் கிடையாது. நீரே பரிசுத்த தேவன், நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே. சத்தத்தை உயர்த்து, நீரே பரிசுத்த தேவ இயேசுவ, நீரே பரிசுத்த தேவ, நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே, நீரே நன்றி சுவாமி. உட்கார்லாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. போதகர்கள் வந்திருப்பீர்களானால் தயவுசெய்து மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சபை போதகர்கள் ஃபுல் டைம் பாஸ்டர்ஸ் வந்திருப்பீர்களானால் தயவு சேர்ந்து தயவு கூர்ந்து மேலே வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதே பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே இந்த சாந்திர ஆராதனை உங்களுக்கு தெரியும். குழந்தைகளை ஞாயிற்றுக்கிழமையிலே பிரதிஷ்டை பண்ணுகிறது நம்முடைய சபையின் வழக்க பழக்கம். மற்ற நாட்களிலே நான் குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ணுவது கிடையாது. சத்திரங்களிலே குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ணுவது கிடையாது. காலங்கள் மாறிப்போனாலும் நம்முடைய கொள்கைகள் மாறக்கூடாது. அல்லேலூயா. தேவாலயத்திலே தேவ சன்னிதானத்திலே பரிசுத்தவான்கள் நடுவிலே ஊழியர்களுடைய கரம் வைத்து குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ணுகிறது நம்முடைய வழக்க பழக்கம். அதனால் இந்த சாந்திர ஆராதனையை நான் தெரிந்து கொண்டேன். கர்த்தர் அதற்கு ஏற்றார் போல எல்லாவற்றையும் அனுகூலமாக அமைத்து கொடுத்துருக்கிறார். இந்த நாளிலே குழந்தை பிரதிஷ்டைக்கு போவதற்கு முன்பாக எல்லாவற்றுக்கும் மேலானது கர்த்தருடைய வார்த்தை. அந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே சிநேகிதன் எக்காலத்திலும் சிநேகிப்பான் என்ற வேத வாக்கின் பிரகாரமாய் நானும் பாஸ்டர் ரெவரன்
டிஜே பென்னி அவர்களும் 42 வருஷ காலமாய் பழக்கம். என்னுடைய எல்லா கண்ணீரிலும் என்னுடைய எல்லா சந்தோஷத்திலும் என்னோடு கூட தோளுக்கு தோளாய் இந்த சபைக்கு தோளுக்கு தோளாய் நிற்கிற ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் பாஸ்டர் டிஜே பென்னி அவருடைய மனைவி பேபி அக்கா அவர்கள் இன்னும் அவருடைய அருமையான 2 பிள்ளைகள் பாஸ்டர் ஆலன் எங்கே இருக்கிறீங்க பாஸ்டர் ஆலன் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் பாஸ்டர் ஆலன் ப்ளீஸ் கம் ஆன் த பிளாட்ஃபார்ம் பாஸ்டர் ஆலன் அவர்கள் அருமை மகள் ஷாரன் அவர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் மைன்ஸ் பகுதியிலே சின்ன ஓட்டு வீட்டில் இந்த ஊழியத்தை தொடங்கும் பொழுது பாஸ்டர் அவர்கள் என்னோடு கூட நின்றவர் தொடங்கின நாட்களிலிருந்து இந்த திருச்சபையோடு இருக்கிற ஒரு தேவதாசன் அவர் கரத்தை வைத்து என்னுடைய திருமண நாள் என்னுடைய திருமணங்கள் எல்லா காரியத்திலும் அவர் பங்கு கொள்வார் முதலாவது பிள்ளை பாஸ்டர் ஜேபிஎஸ் ஜான் அவருடைய பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணினவரும் இவரே 2வது குழந்தையை பிரதிஷ்டை பண்ண போகிறவரும் இவரே இவர் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தின் கர்நாடகா கோவாக்கு வைஸ் சேர்மனாக இருக்கிறார் பல ஆண்டுகள் பல அனுபவங்கள் 3 சூப்பரிண்டெண்டை சந்தித்தவர் 3 சூப்பரிண்டெண்டோடு கூட சேர்ந்து சபை வளர்ச்சிக்காகவும் மற்ற ஆத்மாதாய்க்காகவும் பாடுபட்டவர் ஒரு சாட்சியுள்ள ஊழியக்காரர் அவரை நாம் கரங்களை கொட்டி வரவழைக்கலாம் இந்த நாளில் கர்த்தருடைய செய்தி அவர் கொடுப்பார் காட் பிளஸ் யூ பாஸ்டர் இந்த மாலை உங்கள் மத்தியில் இருப்பது நான் ஒரு பெரிய பாக்கியமாக எண்ணுகிறேன் பாஸ்டர் அவர்கள் சொன்ன வண்ணமாகவே 40க்கும் அதிகமான வருஷங்கள் எங்கள் நட்பு வர்த்திக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார் பாஸ்டர் ஜான் அவர்கள் சிஸ்டர் கிளாரி அருமையான மகன் ஜேபஸ் அவருடைய மனைவி குழந்தைகள் இங்கனமாக கர்த்தரை சேவிக்கிற ஒரு குடும்பம் என்று சொல்வதில் நாங்கள் குடும்பமாக பெருமிதம் அடைகிறோம் ஆண்டவர் நம்முடைய அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணுவதில்லை என்பதற்கு உறுதி என்னவென்றால் இந்த சபையாகும் இவ்வளோ பெரிய திருச்சபை கர்த்தர் தம்முடைய தாசனுக்கு கொடுத்து அவருடைய கண்ணீர் அவருடைய பிரயாசங்கள் அவருடைய உழைப்புகள் அவருடைய உபவாசங்கள் ஒன்றும் வீணாய் போகாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய தாசனை இந்த பட்டணத்தில் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறபடியால் உங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீர்களா போதாது நல்ல கையை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே எங்கள் போதகருக்காக நன்றி ஆண்டவரே அவருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனத்துக்காய் நன்றி ஆண்டவரே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் நம்முடைய ஸ்தாபனம் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் எஸ்ஐஏஜி சார்பில் பாஸ்டர் ஜான் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன் அவருடைய குடும்பத்துக்கு என் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன் ஆமென் சபைக்கும் என் வாழ்த்துக்களை சொல்கிறேன் அதே போல நாங்கள் ஊழியம் செய்கிற ஏஜி வர்ஷிப் ஹவுஸ் இப்போது காக்ஸ்டவுன் இருக்கிறது எனது குடும்பம் எல்லாருடைய சார்பிலும் போதகருக்கு எங்கள் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம் கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் அசைக்கப்படாமல் இருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுவது பாஸ்டர் ஜான் அவருடைய வாழ்க்கையின் அனுபவமாகும் எத்தனையோ காற்றடித்தது புயலடித்தது ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் தான் ஊழியத்தை இழந்து விடாமல் தரிசனத்தை இழந்து விடாமல் இந்த வட்டாரத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இந்த பட்டணத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக கர்நாடக மாநிலத்துக்கு ஆசீர்வாதமாக தென்னிந்தியாவுக்கு ஆசீர்வாதமாய் கத்த வைத்திருக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆமென் ஹல்லேலூயா இன்னும் கர்த்தர் தன்னையும் தன் குடும்பத்தையும் மென்மேலும் ஆசீர்வதித்து தேவையான ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுத்து அது மட்டுமல்லாமல் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கவும் தன் தரிசனங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நிறைவேற செய்வதற்காக
நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவளாக இருக்கிறோம். இந்த மாலை வந்திருக்கிற எல்லா பாஸ்டர்ஸுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ ஜெயக்குமார் அவளை பார்ப்பது ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். சிஸ்டர் பார்த்தப்போ தான் நீங்கள் எங்கே இருக்குன்னு தெரியும். ஹல்லேலூயா. நம்முடைய ஸ்தாபனத்தின் மிஷன் டைரக்டராக பாஸ்டர் ஜெயக்குமார் அவர்கள் இருப்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன். அதே போல் வந்த எல்லா ஊழிய காரலுக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யோசுவா தன்னுடைய வாழ்க்கையின் முடிவுக்கு வந்தபோது அவன் ஜனங்களை பார்த்து இங்கே நம்மாய் சொல்கிறான், நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். நதிக்கப்புறத்தில் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, அல்லது உங்களை இம்மட்டும் நடத்தின இஸ்ரவேலின் தேவனை சேவிப்பீர்களோ என்றதான ஒரு கேள்வி, ஒரு சவால் அவளுக்கு கொடுத்த பிறகு அவனது பர்சனல் தீர்மானத்தை அவன் சொல்கிறான், நானும் என் வீட்டாருமோ வென்றால், சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க, கர்த்தரையே சேவிப்போம். As for me and my house, we will serve the Lord. அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம், ஒரு சமர்ப்பணத்துக்கு ஆண்டவர் தம்முடைய தாசனை கொண்டு வந்திருக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமை மகன் ஜேபஸை கர்த்தர் பயன்படுத்தி வருவதற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? நான் அடிக்கடி சபையில் சொல்லுவேன், அடிக்கடி கொஞ்சம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க, அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்களாம் உயிரோடு இருக்கீங்கன்ட்டு. ஏன்னா சரிதியாக போயிட்டீங்கன்னா தெரியாதுல்ல. அதனால் கொஞ்சம் அடிக்கடி ஸ்தோத்திரம் பண்ணி அல்லேலூயா சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பலனாக இருக்கும், எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? இட்ஸ் அன் என்கரேஜ்மெண்ட் ஃபார் ஆல் த பாஸ்டர்ஸ், இஃப் யூ கீப் ப்ரேசிங் காட். ஆமென். ஜீவனுள்ள யாவும் சுவாசம் உள்ள யாவும் என்ன செய்ய வேண்டுமாம்? கர்த்தரை துதிப்பதாக. ஆமீன். ஹல்லேலூயா. இந்த மாலை வேலை விசேஷமாக அருமை பாஸ்டருடைய கிராண்ட்சன் அக்குழந்தையை நாம் பிரதிஷ்டிக்க போகிறோம் சில நிமிடத்துக்கு பிறகு. ஆனால் அதற்கு முன்பாக கர்த்தருடைய வசனத்திலிருந்து ஒரு சில பகுதிகள் நாம் பார்த்த பிறகு நாம் குழந்தையை பிரதிஷ்டை பண்ண போகிறோம். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளை பொறுத்தவரையில் பாஸ்டர் சொன்ன வண்ணமாக நமக்கு ஆண்டவர் குழந்தை கொடுக்கும்போது அந்த குழந்தையை கொண்டு வந்து ஆண்டவர் சமூகத்தில் பிரதிஷ்டை பண்ணுவது என்பது அந்த குழந்தையின் ஆசீர்வாதமாயிருக்கும். ஆமீன். வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது 127 சங்கீதத்தின் 3 வசனம் சொல்லுகிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். மட்டுமல்லாமல் 128 சங்கீதத்தின் 3 வசனம் சொல்லுகிறது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பத்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். ஆமீன். அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை தந்திருப்பாரே ஆகில் அது ஆண்டவர் கொடுத்த சுதந்திரமாகும். ஆமென். நாம் திருமணமானது நிமித்தம் குழந்தை வர வேண்டும் என்றில்லை, மாறாக குழந்தைகள் என்பது கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதமாகும். வேதாகமத்தில் அநேக வசனங்கள் வாசிக்கக்கூடும். ஆதியாகமம் 33:5 வசனத்தில் யாக்கோபு தன் சகோதரனை பார்த்து, சகோதரன் ஏசாவை பார்த்து சொல்கிறான், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். அப்போ புரிந்து கொள்ளுங்கள், பெற்றோராயிருக்கிற நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் என்கிறவர்கள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமாகும். தே ஆர் த கிஃப்ட் ஆஃப் காட். மட்டுமல்ல, ஆதியாகமம் 48:9 வரும்போது, Genesis 48:9, யோசேப்பு தன் தகப்பனாயிருக்கிற யாக்கோபை பார்த்து சொல்கிறான், இவர்கள் இவ்விடத்தில் எனக்கு தேவன் அருளின குமாரர் என்றான். ஸோ இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு எடுத்து கூறுகிற விஷயம் என்னவென்றால், ஆண்டவர்
நமக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறார். Children are a gift of God. தொடர்ந்து நாம் ஆசிக்கும் போது பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமாய் இருப்பதினாலே அவர்களை வளர்த்தி எடுக்க வேண்டிய பொறுப்பும் கர்த்தர் நம்மில் கையில் தந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் தம்முடைய தாசனாக இருக்கிற மோசே மூலமாக ஜனங்களுக்கு கட்டளை கொடுக்கும் போது ஆண்டவர் இங்கிடமாய் சொல்கிறார், இந்த வசனங்கள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது, அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்பாயாக. டீச் தீஸ் வேர்ட்ஸ் டு யுவர் சில்ட்ரன் அண்ட் டு தேர் சில்ட்ரன். அப்போ கர்த்தருடைய வசனத்தில் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தி எடுக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு பெற்றோர் மேலும் விழுந்ததான கடமை என்பதை வேதாகமம் மிக தெளிவாய் சொல்கிறது. நாம் வாழ்கிற சமுதாயத்தை பார்க்கும்போது நம்முடைய சொசைட்டி எப்படிப்பட்ட சொசைட்டி என்றால் மிக மோசமான சொசைட்டி. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியிலே நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வருகிறார்கள். சமீப நாட்களில் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்குள்ளாக இந்த மது போதைகள் ட்ரக்ஸ் எடுக்கிறதான இந்த பழக்கத்தின் மூலம் அநேக பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்துக்கு தங்கள் பிள்ளைகளை அனுப்புவதற்கு பயப்படுகின்றனர். ஒரு தெய்வ பயமில்லாத சமுதாயத்தின் மத்தியில் நம்முடைய பிள்ளைகள் வளர்கிறார்கள். உலகத்தின் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாய் காணப்படுகிற உலகம், சோசியல் மீடியாவிலே அநேக பிள்ளைகள் கெட்டு போகிறார்கள். ஸோ நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வழியில் நடக்க வேண்டுமாயின் அவர்களை கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில் வளர்த்தி எடுக்க வேண்டும். ஆமே. நீதிமொழிகளின் புத்தகம் 22:6 புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் Chapter 22 and verse 6 says, Train a child in the way he should go, and when he is old, he shall not depart from it. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் என்ன செய்ய மாட்டான், அதை விடாதிருப்பான். கவனிக்கிறீங்களா? பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து என்று பெற்றோருக்கு ஆண்டவர் கொடுக்கிற கட்டளையாக இந்த வார்த்தை கவனிங்க. ட்ரெயின் அப் என்ற வார்த்தை, அதன் எபிரேய மொழி, எபிரேய அர்த்தம் என்னவென்றால் டு கிரியேட் அ ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட். நடத்து அல்லது ட்ரெயின் என்றதான வார்த்தையின் எபிரேய மொழிபெயர்ப்பு என்னவென்றால் to create a hunger and thirst. இரண்டாவது அர்த்தம் என்னவென்றால் to bring into submission. இந்த ரெண்டு வார்த்தையும் பார்க்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற பெற்றோராக இருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்குள் ஆண்டவரை குறித்த தாகமும் பசியும் உண்டாக்கத்தக்க நிலையில் அவர்களை வளர்த்தி எடுக்க வேண்டும். கிரியேட் அ ஹங்கர் அண்ட் தர்ஸ் ஃபார் காட்ஸ் வேர்ட். என் சிறு பிராயத்தில் சண்டே கிளாஸ்ல இருக்கும் போதுதான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அப்போ நம்முடைய சிறு பிள்ளைகளை சிறு பிராயத்திலேயே கர்த்தருடைய வசனத்தில் நாம் வளர்த்தி எடுப்போமானால் அவர்கள் முதிர் வயது ஆகும் போதும் என்ன செய்ய மாட்டார்கள், அதை விட்டு விலக மாட்டார்கள். பாஸ்டர் ஜான் அவளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரி, சிஸ்டர் கிளாடி அவளுக்காக கூட, அருமை மகன் ஜேபஸை கர்த்தர் பயத்தில் வளர்த்தி எடுக்க அவனுக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய பசியும் தாகமும் உருவாக்கத்தக்க நிலையில் அவனை வளர்த்தி எடுத்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகள் பெற்றோராயிருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வசனத்தில் வளர்த்தி எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் பெற்றோருக்குரிய சில ரூல்ஸ்,
How to make our children grow. நம்முடைய பிள்ளைகள் எப்படி வளர வேண்டும் என்பதற்கு இன்னும் சில நிபந்தனைகள் உங்களுக்குமாக நான் வைக்க விரும்புகிறேன். நம்பர் ஒன், டெடிகேட் யுவர் சைல்ட் ஆர் சில்ட்ரன் டு காட் அட் த பிகினிங் ஆஃப் தேர் லைஃப்ஸ். அதாவது சிறு பிராயத்திலேயே நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவ சமூகத்தில் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ண வேண்டும். அதை தான் இன்றைக்கு நாம் செய்ய போகிறோம். டெடிகேட் யுவர் சைல்ட் வென் தே ஆர் யங், கமிட்டிங் தம் இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். வேதாகமத்தில் 1 சாமுவேல் 1 அதிகாரத்தின் 28 வசனத்திலே அன்னால் தன் குமாரன் சாமுவேலை கொண்டு வந்து தேவாலயத்தில் கொடுப்பதை பார்க்கக்கூடும். அதே போல லூக்கா சுவிசேஷம் 2 அதிகாரத்தின் 22-23 வசனத்தில் பார்க்கும்போது இயேசு குழந்தையை அவருடைய பெற்றோர் கொண்டு வந்து தேவாலயத்தில் பிரதிஷ்டை பண்ணுவதை பார்க்கக்கூடும். இந்த பிரதிஷ்டை என்பது ஞான ஸ்நானம் அல்ல. இட் இஸ் நாட் சைல்டு பேப்டிசம் கிடையாது. மாறாக கர்த்த தந்த ஈவை, கர்த்த தந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் கர்த்தர் கரத்தில் கொடுத்த ஆண்டவரே, இந்த குழந்தை உம்முடைய பிள்ளையாய் வளர வேண்டும் என்று சொல்லி நாம் கர்த்த கரத்தில் அர்ப்பணிப்பதாகும் குழந்தை பிரதிஷ்டை என்பது. இரண்டாவதாக, டீச் யுவர் சில்ட்ரன் டு ஃபியர் த லார்ட் அண்ட் டர்ன் அவே ஃப்ரம் ஈவில். உங்கள் பிள்ளைகள் தீமையை விட்டு விலகும்படிக்கும் கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். தீமை நிரம்பின உலகத்தில் நம்முடைய பிள்ளைகள் வளருகிறார்கள். நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்கதான ஞானத்தை கற்றுக் கொடுப்பதற்காக நாம் ஜெபிப்பதோடு கூட எது தீமை எது நன்மை என்பதை நாம் சிறு பிராயத்திலேயே கற்றுக் கொடுத்து விட்டால் அவர்கள் வளரும்போது எளிதாய் கர்த்தருடைய பயத்தில் வளருவார்கள். மட்டுமல்ல, ப்ரொடெக்ட் யுவர் சில்ட்ரன் ஃப்ரம் அன்காட்லி இன்ஃப்ளூவன்ஸ். ப்ரொடெக்ட் யுவர் சில்ட்ரன் ஃப்ரம் அன்காட்லி இன்ஃப்ளூவன்ஸ். தெய்வீகமல்லாத எல்லா ஆதிக்கத்தினின்று உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கவும். சமீபத்தின் ட்ரெண்ட் என்னவென்றால், பெற்றோருக்கு டிஸ்டர்பன்ஸ் உண்டாக கூடாது என்று சொல்லி பிள்ளைகள் கையில் எதை கொடுப்பார்கள்? மொபைல் ஃபோனை கொடுத்துருவாங்க. நீ எது வந்தாலும் பார்த்துக்கோப்பா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. சில பெற்றோர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைக்கு ஒரு மொபைல் கொடுத்துருவாங்க, தாங்களும் ஒரு மொபைல் வச்சுக்குவாங்க. இப்படிப்பட்ட ஈவில் இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம பிள்ளைகள் வளருவதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் இந்த சின்ன பிராயத்தில் அவருடைய உள்ளத்தில் கடந்து போகிற சில தீமையான காரியங்கள் அவர்கள் வருங்காலத்தை பாதிக்க வாய்ப்புண்டு. ஸோ ப்ரொடெக்ட் யுவர் சில்ட்ரன் ஃப்ரம் அன்காட்லி இன்ஃப்ளூயன்ஸ். அது மட்டுமல்ல, பிரிங் யுவர் சில்ட்ரன் ஏர்லி இன் த லைஃப் டு பர்சனல் ஃபெய்த் அண்ட் ரிப்பண்டன்ஸ். சிறு பிராயத்திலேயே அவளுக்கு ரட்சிப்பை குறித்தும் மனம் திரும்புதலை குறித்தும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். மோசே குழந்தை வளரும் போது, அந்த குழந்தை எகிப்தில் தான் வளர்ந்த போதிலும் அந்த தாய் அவனுக்கு பால் ஊட்டும் போதெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள், இது நம்முடைய பெர்மனன்ட் இடம் கிடையாது மோசே. இந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் நாம் தொடர்ந்து ஜீவிக்க வேண்டியவள் அல்ல. கர்த்தருடைய வசனத்தில் அந்த பிள்ளையை வளர்த்து எடுத்தது நிமித்தம் ஏற்ற நேரம் வந்தபோது மோசேக்கு புரிய வந்தது, தான் ஆண்டவருடைய பிள்ளை, தன் ஜனம் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை புரிந்து கொண்டான். ஸோ சிறு பிராயத்திலேயே அவர்களை பர்சனல் ஃபெய்த்துக்குள்ளும் ரிப்பண்டன்ஸுக்குள்ளாய் நாம் நடத்தி கொண்டு வருவோமானால் நம்முடைய பிள்ளைகள் வேகத்தில் கெட்டு போக மாட்டார்கள். அடுத்தபடியாக, எஸ்டாப்ளிஷ் யுவர் சைல்டு இன் எ ஸ்பிரிச்சுவல் சர்ச். உங்கள் பிள்ளைகளை ஆவிக்குரிய சபையில் நிலைப்படுத்த வேண்டும். எஸ்டாப்ளிஷ் யுவர் சைல்டு
in a spiritual child, in a spiritual church. குடும்பத்தோடு சபைக்கு வர வேண்டும். சம் பெற்றோர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் ஆலயத்துக்கு போகும், நீங்கள் வீட்டில் இருங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சிறு பிராயத்திலேயே குடும்பங்களாக ஆலயத்துக்கு வர வேண்டும். ஸ்தோத்திரம். அவர்களை கர்த்தருடைய பயத்தில் வளர்த்து எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட பழக்கத்தில் நாம் கொண்டு போவோமானால், வளர்த்துவோமானால், அவர்கள் வெளியில் விழுந்து போக மாட்டார்கள். மட்டுமல்ல, என்கரேஜ் யுவர் சில்ட்ரன் டு ரிமைன் செப்பரேட்டட் ஃப்ரம் த வேர்ல்ட். உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நடத்தும்படிக்கு நம்முடைய பிள்ளைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். உலகத்தோடு கலந்துள்ள வாழ்க்கை அல்ல. அப்படி நாம் வளர்த்தி எடுக்கும் போது அவர்கள் முதிர் வயதிலும் என்ன செய்ய மாட்டார்கள், நாம் கற்றுக் கொடுத்த வசனத்தை விட்டு விலக மாட்டார்கள். வேதாகமத்தில் சாமுவேலின் புத்தகத்துக்கு நாம் வரும்போது சாமுவேலை குறித்து சில வசனங்கள் இங்கிலமாய் சொல்லப்படுகிறது. சாமுவேல் எப்படி வளர்ந்தான் என்று சொல்லி, How Samuel grew as a little child. சிறு பிராயத்திலேயே சாமுவேல் என்கிற அக்குழந்தை எப்படி வளர்ந்தான் என்று சொல்லி, ஒன்று சாமுவேலின் புத்தகத்தின் ஒன்றாம் அதிகாரத்தின் முதலில் நாம் பார்க்கும்போது, சாமுவேலை தன் தாயார் அன்னாள் கண்ணீரோடு பெற்றெடுத்தாள். சாமுவேலுக்காய் செபித்தாள். பிறப்பதற்கு முன்பாகவே ஒரு பொருத்தனை பண்ணினாள். நீர் எனக்கு குமாரனை தருவீரையாகில் அவனை உம்முடைய ஊழியத்துக்காக, உம்முடைய ஆலயத்தில் சேவை செய்யும்படிக்கு விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவள் பொருத்தனை பண்ணி செபித்தாள். ஏற்ற நேரம் வந்த போது கர்த்தர் ஒரு சாமுவேலை கொடுத்தார். வேதத்திலே வாசிக்கிறோம், ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரத்தின் 11 வசனத்தில், அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். The boy ministered before the Lord under Eli the priest. So சிறு பிராயத்திலேயே சாமுவேல் ஏலியின் கீழாக கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். பாருங்க, நாளடைவில் சாம்பு வேண்டிய வாழ்க்கையில சில மாற்றங்கள், சில வளர்ச்சிகளை பார்க்கக்கூடும். இரண்டாவதாக சாமுவேலை குறித்து வாசிக்கும் போது, இரண்டாம் அதிகாரத்தின் 18 வசனம், ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரத்தின் 18 வசனத்தில் வாசிக்கும் போது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். Amen. But Samuel was ministering before the Lord by wearing a linen ephod. பாருங்க, முதலாவது பார்த்தோம், அவன் ஏலியின் கீழாக கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். இப்பொழுது பார்க்கும்போது சாமுவேலுக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு நெருங்கின தொடர்பு வருகிறது. அவன் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். நாம் தொடர்ந்து இரண்டாம் அதிகாரத்தின் 21 வசனத்துக்கு வரும்போது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்துடைய சந்நிதியில் வளர்ந்தான். The child Samuel grew up in the presence of God. என கருமையான பெற்றோர்களே, நம்முடைய பிள்ளைகள் யாருடைய சமூகத்தில் வளர்கிறார்கள் என்பது மிக முக்கியம். உலகத்தாடிய பல இன்ஃப்ளூயன்ஸ், பல ஆதிக்கத்தின் மத்தியில் வளரும்படி நாம் விட்டுவிட்டால் இன்றைய பிள்ளைகள் நாளைக்கு நமக்கு தலைவலியாய் மாறுவார்கள். அநேக பெற்றோர்கள் வந்து சொல்கிறார்கள், எவனுக்கு இந்த மகனை எதுக்கு தான் பெற்றெடுத்தேனோ. காரணம் என்ன? சிறு பிராயத்திலேயே அவர்களை வளர்த்த வேண்டிய விதத்தில் வளர்த்தாமல் இருந்தது நிமித்தமாக அவளை குறித்து மன வருத்தப்படுகிறார்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்த சந்நிதியில் வளர்ந்தான். மட்டுமல்ல, இரண்டாம் அதிகாரத்தின் 26 வசனம், Chapter 2:26, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாகி, கவனிக்கிறீங்களா, பெரியவனாகி
கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்தார். What a beautiful testimony இல்லைங்களா? அவர் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்க்கப்பட்டபடியினாலே, அவனுக்காக அழுது மன்றாடுகிற ஒரு தாய் இருந்தது நிமித்தமாக அவன் வளர்ந்த போது கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். இந்த மாலை வேளை எல்லா பெற்றோருடைய வாஞ்சையும் ஜெபம் இதுவாயிருக்கட்டும், ஆண்டவரே என் தலைமுறை கர்த்தரை சேவிக்கும் தலைமுறை என்று அறியப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உலகத்தின் இன்ஃப்ளூவன்ஸ், உலகத்தின் ஆதிக்கங்கள் நம்முடைய வளர்ந்து வருகிற பிள்ளைகளை பாதிக்காதபடி ஆண்டவரே அந்த குழந்தையை வளர்த்தி எடுக்க நடத்த வேண்டிய விதத்தில் நடத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவர். ஒருவேளை யாராவது பெற்றோர்கள் இன்று உங்கள் பிள்ளைகளை குறித்து வருத்தப்படுவதாயிருந்தால், ஆண்டவரே உம்முடைய வழிவிட்டவன் விலகிவிட்டானே என்று சொல்லி வருத்தப்படுவதாயிருந்தால், இந்த ராத்திரி உங்களுக்கு சொல்கிறேன், அவனுக்காய் கண்ணீர் விடுங்கள், அவனுக்காய் செபியுங்கள். அவனுக்காக வங்கியில் சேர்த்து வைப்பதை விட அவனுக்காய் நீங்கள் சேமிக்கக்கூடிய முக்கியமான ஒன்று கண்ணீரோடு அவனுக்காய் அவளுக்காய் செபிப்பதன் மூலமாக, ஒருவேளை வழி தவறி போயிருந்தாலும் மீண்டும் தேவ சமூகத்தில் வருவதற்கு உங்கள் கண்ணீர் உங்கள் செபம் அது காரணமாய் மாறும். ஒரு நிமிட கண்களை மூடுவீர்களா? இந்த ராத்திரி இந்த மாலை வேளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் துக்கத்தோடு வந்திருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை குறித்த கவலை உங்களை பாதிக்கலாம். ஸ்தோத்திரம். ராத்திரி சொல்லுங்க, ஆண்டவரே என் பிள்ளையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், சிறு பிராயத்தில் அவன் கர்த்தருடைய வழியில் நடக்க நான் இடம் கொடுக்கவில்லை சுவாமி, நான் தவறிவிட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னியும் அப்பா, என் பிள்ளை உம்முடைய வழியில் நடக்கட்டும் ஐயா. அவன் சத்தியத்தில் நடப்பதை போல சந்தோஷம் பெற்றோரு கிடையாது. அருமையானவளே, இந்த மாலை ஆண்டவரே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. ஆண்டவரே தங்கள் பிள்ளைகளை குறித்த வருத்தத்தோடு கவலையோடு யாராவது இங்கு இருப்பார்களே ஆகில், இவ்வளவு நாங்கள் ஒருமித்து செபிக்கும் போது உம்முடைய கரம் அந்த பிள்ளையை தொடட்டும். அவன் எங்கிருந்தாலும் அவள் எங்கிருந்தாலும் ராஜா உம்முடைய சமூகத்தை விட்டு விலகி போயிருந்து இருப்பார்களே ஆகில், நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கும் போதே பிள்ளைகள் இருக்கும் இடத்தில் உம்முடைய கரம் அவளை தொடட்டும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்காக பெற்றோராயிருக்கிற நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஒருமித்தாமேன் என்று சொல்லுவீர்களா? சத்தமாய் சொல்லலாமே, ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. At this time we will have the dedication of the child. இந்த நாளிலே அருமை போதகர்கள், முழு நேர ஊழியக்காரர்கள் நீங்கள் வந்திருப்பீர்கள். ஆனால் தயவுசெய்து மேடைக்கு வரும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். பாஸ்டர் ரெவரன் டாக்டர் மனோவா நிக்கல்சன் அவர்கள் இருக்கிறதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பாஸ்டர் அவர்கள் ஒரு விசேஷத்த ஜபத்தை இந்த நாளில் ஏறெடுப்பார். அது மாத்திரமல்ல, அநேக போதகர்கள் வந்திருக்கிறீர்கள், தயவுசெய்து மேலே வாருங்கள். பாஸ்டர் மனோவா நிக்கல்சன் அவர்கள். தலையிட வணங்கி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வேதம் சொல்கிறது. எத்தனையோ குடும்பங்களுக்கு இந்த புத்திர பாக்கியம் இல்லை சுவாமி, ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை கூட குறைபடாது என்று வேதம் சொல்கிறது. அருமை பாஸ்டர் ஜெய்பீஸுக்கும் கேரன் அவர்களுக்கும் நீர் இந்த ரெண்டாவது செல்வத்தை கொடுத்துருக்கிறீர் ஆண்டவரே. இந்த குழந்தை தேவ பக்தியிலும் ஆண்டவரை பெற்றோருடைய முன்மாதிரியின்படி நடக்க நாங்கள் உம்முடைய பாதத்தை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளை வளர்ந்து பெரியவனாகும் பொழுதோ டேடி மம்மியை போல மாத்திரமல்ல உம்மை போல மாறட்ட சுவாமி, இயேசுவின் மூலம் பிதாவே. தேங்க்யூ பாஸ்டர். இந்த நாளில் எல்லாம் எழுந்து நிற்போம். உபாகமம் 6 அதிகாரம் 3:12
பாஸ்டர் ரெவரன் ஜெயக்குமார் அவர்கள் முன் வந்து படிப்பார். உபாகமத்தின் புஸ்தகம் 6:3 இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாயிருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களாகி உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்படி பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. இந்த நாளில் பாஸ்டர் ஜேபஸ் ஜான், அவருடைய மனைவி கேரன், என்னுடைய மனைவி கிளாடினா ஜான் முன்னாலே வரும்படியாய். ஆலிவ குழந்தை தூக்கிட்டு வாங்க. பாஸ்டர் கிஃப்டா, பாஸ்டர் ஜெடி, பாஸ்டர் ஆலன், ப்ளீஸ் கம் ஆன் த பிளாட்ஃபார்ம். பாஸ்டர் அனில் கவுடா வந்திருப்பீர்களானால் மேலே வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Praise God. Now over to Pastor T.J. Benny. நாம் யாவரும் நின்ற வண்ணமாக எஸ் குழந்தைக்காக ஜெபிக்க போகிறோம். Praise God. May I request all the pastors to come a little closer. நாம் சேர்ந்து குழந்தை பிரதிஷ்டை பண்ண போகிறோம். ஐம் ஸோ ஹாப்பி டு சி ஜேபிஸ் அண்ட் கேரன் இந்த செகண்ட் பேபி. தட்ஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட். வாட்ஸ் யுவர் நேம் சார்? ஓகே, சச் எ ஜாய் டு சி ஹிம் க்ரோ இன் த கிரேஸ் ஆஃப் காட். ஆண்டுடைய கிருபையில் இந்த குழந்தை வளர்ந்து வருவதில் நான் சந்தோஷப்படுகிறேன். கவனிங்க சபை மக்களே, இந்த பிள்ளைகள் கர்த்தரால் கொடுத்த ஆசீர்வாதம் உங்கள் ஜெபத்தின் பலனாகும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த குழந்தைகளை குறித்து உங்களுக்கு பெரிய தரிசனம் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம், அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக வளரப்போகிறார்கள். ஸோ நாம் சேர்ந்து இந்த குழந்தையை ஆசீர்வதிக்க போகிறோம். ஆமென். ஜேபேஸ் அண்ட் கேவரன், every day you must pray for your child because this is gift from God. When you get a gift from God, you need to be thankful to God. ஆண்டவர் கொடுத்த நன்மைக்கு போதும் நன்றி உள்ளவளாக இருக்க வேண்டும். ஜேபிஸ் அண்ட் கேரன், உங்கள் டேடி மம்மி உங்களுக்காக ஜபம் பண்ணாங்க. They prayed for you. They brought you up in the grace of God, in the fear of God, and in the word of God. And you have the same responsibility to bring up your children in the fear of God. Amen. Namasithum allava nee utkarum bodu elundirukkum bodu padukkum bodu avigalai kurthu pesuvaayaga. So you have a great responsibility
in bringing up your child in the fear of God. Now send the jomana, he is smiling, he is just smiling at me. That's beautiful, that's beautiful. Hallelujah. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாமுடைய கரங்களை நீட்டி ஆண்டவரே எங்களுக்கு நீ தந்த குழந்தை ராஜா பாஸ்டர் ஜான் அவருடைய ஆண்டவரே பேரன் கிராண்ட்சன் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிஃப்டாக தந்திருக்கீங்க ராஜா. நாம் சபையாக போதகர்களாக சேர்ந்து குழந்தை ஆசீர்வதித்து செபித்து பிரதிஷ்டை பண்ண போகிறோம். நல்ல பிதாவே, சகல நன்மைக்கு முறைவிடமாக இருப்பவரே, நாங்கள் வாசித்த வண்ணம் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், அருமையான பிள்ளைகள் ஜேபிஸுக்கும் கேரனுக்கும் ஆண்டவர் கொடுத்த இந்த இரண்டாவது குழந்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவரே, உம்முடைய கரத்தில் இக்குழந்தையை நாங்கள் ஒருமித்து அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே குழந்தையை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இந்த சின்ன பிராயத்திலேயே அவன் தெய்வ கிருபையில் வளரட்டும் ஐயா. சாமுவேலை குறித்து நாங்கள் வாசித்த வண்ணம் அவன் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். ஹீ க்ரூ இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் என்று வாசிக்கிற வண்ணம் இவ்வருமையான குழந்தை அதே நிலையில் வளரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. அவன் பெரியவனாகி கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்தான் என்று சாமுவேலை குறித்து நாங்கள் தியானித்தோமே, அதே நிலையில் இவ்வருமை குழந்தை வளரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஒருமனப்பட்டு ஆசீர்வதித்து ராஜா ஆண்டவரே பிள்ளையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பிதா குமாரின் பரிசுத்தாவின் நாமத்தினாலே குழந்தையை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி ஜேரன் கேட்மியல் ஜான் என்று பெயரிட்டு நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தை ஆசீர்வாதமாய் காணட்டும் ஐயா. ஸ்தோத்திரம். பெற்றோருக்கும் ஆண்டவரே தன்னுடைய கிராண்ட்பா கிராண்ட்மாவுக்கும் அது மட்டுமல்ல கால்வரி அசம்பிளி ஆஃப் காட் சபைக்கும் இக்குழந்தை ஆசீர்வாதமாய் வளரட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா. வரும் நாட்களில் நீ என்ன குழந்தை குறித்து சித்தம் கொண்டிருக்கிறீரோ அந்நிலைமையில் குழந்தை வளரட்டும் ஆண்டவரே. மூத்த மகனுக்காய் கூட ஸ்தோத்திரம். We bless him to Lord and we commit the entire family into your hands, O God. We pray that you will protect them, O Father, from every evil eyes, O God. Every tongue that speaks against them, we cancel every powers of that tongue, O God, and we bless these children, O Father. ஆண்டவரே பாஸ்டர் ஜான் அவளுக்காக சிஸ்டர் கிளாடியா அவளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த சபைக்கு இந்த வட்டார் இந்த பட்டணத்துக்கு நீர் ஆசீர்வாதமாய் வைத்த வண்ணமாகவே தலைமுறை தலைமுறையாக கர்த்தரை சேவிக்கும் தலைமுறை என்று அறியப்படத்தக்க நிலையில் கர்த்தர் நாமத்தில் குடும்பம் முழுவதையும் நாங்கள் ஊழியக்காரலாய் சேர்ந்து ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் மென்மேலும் பெரிய காரியங்களை செய்ய ராஜா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். God bless you. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென் ஆமென். God bless you son. God bless you. God bless you ma. Yes. Yes pastor. போதகர்கள் உட்காரவும். நான் உங்களுக்கு சொன்னது போல 6 மணிக்கு தொடங்கி 7:30 க்கு முடிப்போம் என்று இதே பிள்ளையில் இந்த நாளில் அநேக ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறார்கள். பாஸ்டர் மனோவா நிக்கல்சன் ஐயா அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கரங்களை கொட்டி அவருக்கு நாம் வாழ்த்துதலை தெரிவிக்கலாம். அது மாத்திரமல்ல பாஸ்டர் காட்வின் மதுசூதன் அவர்கள் வந்திருக்கிறார். கரங்களை கொட்டி தயவுசெய்து எழுந்து நில்லுங்க பாஸ்டர் காட்வின். பாஸ்டர் பிரபு வில்லியம்ஸ் வந்திருக்கிறார். பாஸ்டர் சிலுவநேசன் வந்திருக்கிறார். பாஸ்டர் ஜான் பீட்டர் பங்கார்பேட் பெத்தேல் திருச்சபையின் போதகர் வந்திருக்கிறார். பாஸ்டர் புஷ்பராஜ் பாஸ்டர் ஜெய்சேகர் குப்பத்திலிருந்து வந்திருக்கிறார். கரங்களை கொட்டி பாஸ்டர் ஹேலன் பாஸ்டர் ஞானப்பிரகாஷம் வந்திருக்கிறார்கள். பாஸ்டர் வினய் பேத்தமங்கத்திலேருந்து வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல பாஸ்டர் ஞானப்பிரகாஷம் இன்னுமாய் எல்லா கரங்களை கொட்டி பாஸ்டர் புஷ்பராஜ் அவர்களுக்காக இன்னும் பாஸ்டர் அனில் கவுடா ப்ளீஸ் கம் ஆன் தி பிளாட்ஃபார்ம். பாஸ்டர் வாங்க மேலே வாங்க மேலே வாங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹாலேலூயா.
பாஸ்டர் அவர்களுக்கு நாம் கரங்களை கொட்டி வாழ்த்துதலை தெரிவிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த கூட்டத்தின் முடிவுக்காய் வந்திருக்கிறோம். நாங்கள் நேரத்தை கடைப்பிடிக்கிறவர்கள், அதனால் 7:30 மணிக்கு நாங்கள் முடித்து விடுவோம் என்று சொன்னோம். சரியாக 7:25 ஆகிறது. இந்த நாளிலே பாஸ்டர் ஜான் பீட்டர் அவர்கள் முன்னாலே வந்து ஜபிப்பார். பாஸ்டர் ஜெய்சேகர் அவர்கள் வந்து ஆசீர்வாதம் கூறி முடிப்பார். அதற்கு பிற்பாடு இந்த நாளிலே பாஸ்டர் ஜேபஸ் ஜான் அவருக்கு 31வது பிறந்த நாள். டுடே பாஸ்டர் ஜேபஸ் ஜான்ஸ் 31st பர்த்டே. ஸோ தட்ஸ் வை வி ஹவ் செலக்டட் திஸ் டே. கர்த்தர் இதை எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி கொடுத்தார். அதனால பாஸ்டர் ஜான் பீட்டர் அவர்கள். பரலோக பிதாவே, துதிக்கிறோம். தொடங்கினது முதல் இம்மட்டும் உங்கள் இனிய பிரசன்னமைகள் மத்தியில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய மகிமைக்காக நன்றி. உங்களுடைய தொடுதலுக்காக நன்றி. உங்கள் நடத்துதலுக்காக நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் வந்தும் நீங்கள் மட்டும் இந்த இடத்துல இல்லாவிட்டால் எங்கள் கூடுகை வீணாக இருக்கும். நீங்கள் இருக்கிறீங்க. இந்த பாக்கியம் எங்கள் எல்லாருக்கும் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் பாஸ்டையாவுக்காக, அவருடைய துணைவியாருக்காக ஜெபிக்கிறோம். 85வது வருஷம் முதல் நாங்கள் பார்க்கிறோம், பழகுகிறோம், சந்திக்கிறோம், ஊழியங்களை செய்கிறோம். நீங்கள் நடத்தின பாதைகளுக்காய் நன்றி. உயர்த்தி வருகிற விதங்களுக்கு ஸ்தோத்திரம். அவருடைய குமாரருக்கு நீர் கொடுத்ததான இந்த 31வது பிறந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம், எல்லாரும் வாட்டி ஆசீர்வதிக்கிறோம். நீடூடி வாழட்டும், நீடூடி வாழட்டும். இவட வருகை தாமதிக்குமானால் வல்லமையாய் பயன்படுத்தும். அவருடைய மனைவி பெரிய பிள்ளை ஆசீர்வதியும். இன்றைக்கி பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பிள்ளைக்காக நன்றி ஆண்டவரே. இதுவரை நீங்கள் கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியம் செய்ய போகிறீர். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிற காரியம் குறைவுதான். இன்னும் பெரிய அதிசயங்களை காண்பிக்க போகிறீர். வந்த எல்லாருக்காக நன்றி. இந்த ஆராதனையின் மூலம் மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. நன்றி சொல்ல எங்களுக்கு நாவு இல்லை. நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். துதிகன மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர் ஜெய்சேகர் அவர்கள் இந்த நாளில் ஆசீர்வாதம் கூறி முடிப்பார். பிற்பாடு போதகர்கள் 3 பேர் இங்கே வந்து பாஸ்டர் ஜெய்பஸ்க்காகவும் குழந்தைக்காகவும் வாழ்த்துதலை தெரிவிப்பார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் கிறிஸ்து வருகை மட்டும் உங்கள் அனைவரோடும், விசேஷமாக இந்த திருச்சபை தலைமை போதகர் ரெவரன் ஜானையாவோடும் குடும்பத்தோடும், இன்று பிறந்த நாளை காணக்கூடிய பாஸ்டர் ஜேபஸோடும், பிரசு செய்யப்பட்ட குழந்தையோடும், இங்கே வந்திருக்கிற அனைத்து தேவ பரிசுத்தவான்களோடும் கூட அது நீடித்து நிலைத்திருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி உட்காருங்கள். இந்த நாளே 3 பேர் வாழ்த்துதலை தெரிவிக்கப் போகிறார்கள். பாஸ்டர் ரெவரன் காட்வின் மதுசூதன் அவர்கள், ஒய்ஆர்சி உடைய மிஷினரி. அவர் கீழாக 1000க்கும் மேற்பட்ட சபைகள் தேவ பிள்ளையிலே சிறு வயதிலிருந்து, 12 வயசுலேருந்து அருமை பிள்ளையை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் அவரை அதிசயமாக உயர்த்தி, அண்டர் ஹிம் தெர் ஆர் மோர் தென் 1000 சர்ச்சஸ் யூனோ த்ரூஅவுட் இந்தியா. இட்ஸ் அமேஸ். God is raising so many people in this city, and I know him from the age 12. Lord is using around the world so many churches. Now Pastor Godwin Madhusudan, the ORC founder, will come and greet Pastor J.P.S. John and Cadmill. Praise you, Pastor. What a joy for us to gather in this precious moment. It's a precious moment indeed.
is doing here in this city, KGF. I'm so honored and humbled to be among all the pastors. Pastor, yeah, praise the Lord. I'm very sorry. நான் கொஞ்சமே வேற இடத்துல இருந்து புறப்பட்டு வர வேண்டியதாக இருந்துச்சு. But Pastor Jabez, I'm searching for him. Is okay. I wanted to congratulate him for the blessings that he is bearing, or the blessing that is carrying on in his hands. What a joy to see dear Pastor Jabez celebrating his 31st birthday and also celebrating his second child, his son's dedication service on the same day. So I congratulate him and also wish him a happy birthday, and may the Lord enlarge his boundaries. Let me read a verse from the Bible, Psalms 112. Blessed is the man who fears the Lord, who greatly delights in his commandments. That's what I see in Pastor John Parimalam Iyer's life, and also Auntie. They are so much blessed because I see them greatly delighted in the Word of God. They have committed their life, as we all know, as the world knows, they committed their life unto the Word of God, ministering, praying, and taking care of the sheep that God has entrusted in their hands. So I see this verse 1. Blessed is the man who fears the Lord, who greatly delights in his commandment. Verse 2, his offspring will be mighty in the land. The generation of the upright will be blessed. நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமேன். அதைதான் இந்த குடும்பத்தில் பார்க்கிறோம். அதைதான் சந்ததியின் பின் சந்ததியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். லைக் பாஸ்டர் செட், ஐ நோன் ஹிம் சின்ஸ் ஐ வாஸ் 12 அண்ட் டில் டேட் ஐ எம் சீயிங் ஹிம். And also likewise, I seen Jabez being born, and then he's growing and his children being born. And it's a greatest testimony in a small city called KGF to have a family like this, seeing one another growing in the Lord and building God's kingdom for the glory of God. தேவனுடைய சந்ததியாக இந்த சந்ததி இருக்கிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வருகிறதான இந்த பிள்ளைக்கு நான் காலையில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது தேவன் எனக்கு கொடுத்ததான வார்த்தை, இன்னும் ஜெபம் பண்ண வேண்டும். மத்தேயு 9 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை பார்த்து அவர் சொன்னதான காரியம் சீஷர்களை திரும்பி பார்த்து சொல்லுகிறார். சீஷர்களே, அறுப்புக்கு எஜமான் ஆகிய தேவனிடத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள் என்றே சொல்லுகிறார். எதற்காக? அறுப்போ மிகுதியாயிருக்கிறது, ஆட்களோ குறைவாயிருக்கிறார்கள், ஆகவே ஜபம் பண்ணுங்கள் என்று அடிமை இந்த நாளிலே இந்த அருமையான இந்த சந்ததிக்காக ஜபித்தேன். என் தேவனே, ஆட்கள் குறைவாயிருக்கிறார்கள், ஊழியம் செய்ய இன்னும் ஆட்கள் தேவை. இதோ இன்னொரு பிள்ளை, அருமையான பாஸ்டர் ஜான் ஐயாவுடைய குடும்பத்தில் இன்னொரு சந்ததி, இன்னொரு பிள்ளை பிறந்து உமக்காக வந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளை உமக்காக உபயோகமாகட்டும். உங்களுடைய வருகை தாமதிக்குமானால் வல்லமையான கருவியாக இந்த சந்ததியை கர்த்தர் நிச்சயமாக எடுத்து உபயோகப்படுத்துவார். மே த லார்ட் பிளஸ் திஸ் ஜெனரேஷன்ஸ். இஃப் காட்ஸ் கம்மிங் டாரிஸ் ஜெனரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜெனரேஷன் பி நல்ல ரெவரன் ஜெயக்குமார், அசம்பிளிஸ் ஆஃப் காட் மிஷன் டைரக்டர், வந்து ஒரு வாழ்த்துதலை தெரிவிப்பார். தேங்க்யூ பாஸ்டர். இந்த அருமையான இந்த மகிமையான இந்த பிரதிஷ்டை ஆராதனையின் நடுவில் பாஸ்டர் ஜான் அவர்களுக்காகவும், சிஸ்டருக்காகவும், தம்பி ஜேபஸ்க்காகவும், அவருடைய மனைவி ரெண்டு பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கடந்த 27 வருஷங்களாக கர்த்தர் இந்த குடும்பத்தோடு எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல உறவுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். உண்மையாகவே இந்த குடும்பத்தினர் தேவனுடைய நாம மகிமைக்காக தேவ ராஜ்யத்தின் சிந்தையோடு இந்த பட்டணத்தில் தியாகம் பண்ணி அவர்கள் செய்கிற ஊழியத்தின் நிமித்தம் கர்த்தர் அவர்களுடைய சந்ததியை ஆசீர்வதித்திருக்கிறார்.
அதை நாங்கள் பார்க்கும்போது நாம் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகிறோம். யோவான் சொல்லும்போது சொல்கிறார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை பார்க்கிலும் பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை. பாஸ்டர் ஜான் அவர்களுக்கும், சிஸ்டருக்கும், தம்பி ஜேபஸுக்கும், அவருடைய மனைவிக்கும் இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த சந்தோஷம் நிரந்தரமாகவும் நிறைவாகவும் இருப்பதாக. அது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறது, உன் சந்ததியின் மேல் என் ஆவியை, உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படியே கர்த்தர் இன்றைக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறதான பிள்ளையின் மேலும், பிள்ளைகள் ரெண்டு பேர் மேலும் கர்த்தர் தன்னுடைய ஆவியையும் தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் ஊற்றுவாராக என்று வாழ்த்துகிறோம். தம்பி ஜேபஸுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த சந்தோஷத்தை கர்த்தர் நிறைவாக இந்த நாளிலே அருமையான தம்பி ஜேபஸுக்கு நிறைவாக தந்தருளுவாராக. தேங்க்யூ பாஸ்டர். பாஸ்டர் அனில் கவுட் அவர்கள் முன்னாலே வந்து இந்த நாளிலே வாழ்த்துதலை தெரிவிப்பார்கள். கம் பாஸ்டர் அனில். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ಎಷ್ಟನ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? ಎಷ್ಟನ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? ದೇವರು ಒಳ್ಳೆಯವನು, ಖಂಡಿತ ನಮಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಮಾಡ್ತಾನೆ. ಇರುವಂಥ ಸಭಾಪಾಲಕರನ್ನು ನಾನು ವಂದಿಸ್ತೇನೆ, ಮತ್ತು ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಒಂದು ಮಗನನ್ನು, ಈಗಾಗಲೇ ಎರಡು ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರು ದಯಪಾಲಿಸಿದ್ದಾರೆ. ಮಕ್ಕಳು ದೇವರಿಂದ ಬರುವ ವರ ಎಂಬುದಾಗಿ ಬೈಬಲ್ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತೈತೆ. ಆಮೇನ್. ಖಂಡಿತ ಈ ಕುಟುಂಬವನ್ನು ನಾನು ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ. ನನ್ನೊಂದಿಗೆ ಅನೇಕ ಸಭಾಪಾಲಕರಿದ್ದಾರೆ, ಅವರೆಲ್ಲರೂ ಅದನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ. ಖಂಡಿತ ನಾನು ನಂಬ್ತೇನೆ ನಿಮಗೆಲ್ಲ ಕನ್ನಡ ಬರ್ತೈತಂತ. ಆಮೇ ಒಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯ ಹೇಳೋಕ್ಕೆ ನಾನು ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. ಒಳ್ಳೆ ನಾನು ಸಂದೇಶ ಕೇಳಿಲ್ಲ ಪಾಸ್ಟ್ರು, ನಾನು ಬರೋಂಗಿಲ್ಲ, ಬೆಂಗಳೂರಿಂದ ಬರೋದಕ್ಕೆ ಲೇಟ್ ಆಯಿತು. ಆದರೂ ನಾನು ನಂಬ್ತೇನೆ ಒಂದು ಅದ್ಭುತವಾದ ಸಂದೇಶ ನೀವು ಕೇಳಿರ್ತೀರಂತ. ಅವ್ರು ನಲ್ಲ ಸೇದಿ ನೀವು ಕೇಳಿರ್ಬೇಕು ನಾನು ನಂಬ್ರೆ. ಆಮೇ ಆಮೇನ ಅವ್ರಮೆ. ಆದರೂ ಕೂಡ ನೀವು ಅನೇಕರು ಸ್ಯಾಮ್ಸ್ 91 ಓದ್ತೀರ, ಎಷ್ಟನ ಓದ್ತೀರಾ? ಸ್ಯಾಮ್ಸ್ 91 ಶಬ್ದ ಬರ್ತಾ ಇಲ್ಲ ಜೋರು ಎತ್ತಿನ ಪೇರು ಪಡಿಕ್ರಿಂಗು ಸಂಗೀತ ತೊಣ್ಣು ತೊಣ್ಣೆ ನೋಡಿ. ಆ ಕೀರ್ತನೆ ಹಿನ್ನೆಲೆ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ತಂದೆ ಮಗ ದೇವರು ಮೂರು ಜನರ ಒಂದು ಸಂಭಾಷಣೆ. ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? ಮೂರು ಪೇರು, ಅಪ್ಪ ಮಗನ್ ಮತ್ತು ದೇವನ್, ಮೂರು ಪೇರ್ ಇಂದ ಸಂಗೀತಂ ತೊಣ್ಣೆ ತೊಣ್ಣೆ. ತಂದೆಯಾದ ದಾವಿದ ತನ್ನ ಮಗನನ್ನು ದೇವಾಲಯ ಕರ್ಕೊಂಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಈಗ ನಾನು ಜಾಬೇಸ್ಗೆ ಇದನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಜಾಬೇಸ್, ಪಾಸ್ಟರ್ ಜಾಬೇಸ್, ದೇವರು ನಿಮ್ಮ ಮಗನ ಏನು ಮಾಡಬೇಕಂತ ಸ್ಯಾಮ್ಸ್ 91 ಹೇಳ್ತಾರೆ. ದಾವಿದ ಅವ್ರ ಮಗನಾದ ಸಲೋಮನನ್ನು ದೇವಾಲಯ ಕರ್ಕೊಂಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಕರ್ಕೊಂಬಂದು ಹೇಳ್ತಾರೆ, ಸ್ಯಾಮ್ಸ್ 91 ಹೇಳ್ತಾನೆ, ಪರಾತ್ಪರನ ಮರೆ ಹೊಕ್ಕಿರುವವನು ಸರ್ವಶಕ್ತನ ಆಶ್ರಯದಲ್ಲಿ ಸುರಕ್ಷಿತನೆಂಬುದಾಗಿ ಸಲೋಮನಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ. ನೋಡಿ, ಪರಾತ್ಪರನ ಮರೆ ಹೊಕ್ಕಿರುವವನು ಸರ್ವಶಕ್ತನ ಆಶ್ರಯದಲ್ಲಿ ಸುರಕ್ಷಿತನು. ಪರಾತ್ಪರ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯೇಸು, ಸರ್ವಶಕ್ತ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ತಂದೆಯಾದ ದೇವರು. ಆಗ ದಾವಿದ ತನ್ನ ಮಗನಿಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನೀನು ದೇವರನ್ನ ನಂಬೋದಾದರೆ ಸುರಕ್ಷಿತವಾಗಿರ್ತೇವೆ ಅಂತ ತನ್ನ ಮಗನಿಗೆ ಹೇಳುವಾಗ ಮಗ ಹೇಳ್ತಾನೆ, ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ ದಾವಿದ ಹೇಳ್ತಾನೆ, ಪರಾತ್ಪರನ ಮರೆ ಹೊಕ್ಕಿರುವವನು ಸರ್ವಶಕ್ತನ ಆಶ್ರಯದಲ್ಲಿ ಸುರಕ್ಷಿತನು. ಆಗ ಸಲೋಮನ್ ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಯೆಹೋವನಿಗೆ, ನೀನೇ ನನ್ನ ಶಕ್ತನು, ನನ್ನ ಒಡೆಯನು ಎಂಬುದಾಗಿ ನೆಕ್ಸ್ಟ್ ವರ್ಡ್ ಅವನು ಹೇಳ್ತಾನೆ. ಈ ಮೂರು ಜನರ ಸಂಭಾಷಣೆ, ದಾವಿದ, ಸಲೋಮನ ಮತ್ತು ದೇವರು. ಫೈನಲಿ ದೇವರು ಕೊನೆಯದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ಸ್ಯಾಮ್ಸ್ 91 ಕೊನೆಯದಾಗಿ, ಅವನು ನನ್ನಲ್ಲಿ ಆಸಕ್ತನಾಗಿರುವುದರಿಂದ ಅವನನ್ನು ರಕ್ಷಿಸುವನು, ನನ್ನ ನಾಮವನ್ನು ಅರಿತವನಾಗಿರುವುದರಿಂದ ಅವನನ್ನು ಉದ್ಧರಿಸುವನು, ದೀರ್ಘಾಯುಷನ ಅವನು ಗ್ರಹಿಸಿ ಅವನಿಗೆ ತೃಪ್ತಿ ಪಡಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಫೈನಲಿ ದೇವರು ಮಾತಾಡ್ತಾರೆ. ಹಾಗಾದರೆ ಬೈಬಲ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ಪ್ರತಿ ಮಕ್ಕಳು, ತಂದೆ ತಾಯಿಗಳು ತಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ದೇವರನ್ನ ಇಂಟ್ರಡಕ್ಷನ್ ಮಾಡಬೇಕು. ದಾವಿದ ತನ್ನ ಮಗನಿಗೆ ದೇವರನ್ನ ಪರಿಚಯ ಮಾಡ್ತಾನೆ. ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ಪರಾತ್ಪರನ ಮರೆ ಹೊಕ್ಕಿರುವವನು ಸರ್ವಶಕ್ತನ ಆಶ್ರಯದಲ್ಲಿ ಸುರಕ್ಷಿತನೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ಮಗ ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಯೆಹೋವನಿಗೆ, ನೀನೇ ನನ್ನ ಶರಣನು, ದುರ್ಗವು, ನಾನು ಭರವಸೆಟ್ಟಿರುವ ನನ್ನ ದೇವರೆಂದು ಹೇಳನು. ನೆಕ್ಸ್ಟ್ ದಾವಿದ ಹೇಳ್ತಾನೆ, ನಿನ್ನನ್ನು ಬೇಟೆಗಾರನ ಬಲೆಯಿಂದಲೂ ಮರಣಕರ ವ್ಯಾಧಿಯಿಂದಲೂ ತಪ್ಪಿಸುವವನು ಆತನೇ ಎಂಬುದಾಗಿ ಹಂಗೆ ಒಂದೊಂದು ವಾಕ್ಯ ಮಗನಿಗಾಗಿ ಬ್ಲೆಸ್ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾನೆ. ನಾನು ಹೇಳಿದ್ದೇನೆ, ಖಂಡಿತ ಪಾಸ್ಟರ್ ಜಾಬೆಸ್
தன் மகன பிரதி தின தேவாலய கர்க்கம் வந்து அநேக மாத்துகளன்னு ஹேளி ஒந்து தின அதே பாஸ்டர் ஜாபேஸ் மக இல்லை நின்று கண்டித்த நமக்கு சாட்சியாக நித்துக்கொள்ளுந்த அண்ணன் 1% நான் ஹேத்தினி ராத்திரி வேளையில் அஷ்டு மாத்திரம் இல்லதே அவர் இடீ குடும்பவன தாய் இல்லதார எல்லாரும் நானும் நம்ம ஜாபேஸ் அவர ஒய்ஃபன நானும் ಅವರು ಒಂದಿನ ಕೇಳಿದ್ರು ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ಅಪ್ಪ ಅಂತ ಕರಿಬೋದ ಅಂತ ಧಾರಾಳ ಕರಿಯಮ್ಮ ಅಂತ ಹೇಳಿದೆ ಮಗಳಿಗಾಗಿ ನಾವು ಬೆಂಗಳೂರಿಂದ ಇಲ್ಲಿವರೆಗೂ ಬಂದಿದ್ದೆ ಅದು ಇಂಥ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಸಂಬಂಧವನ್ನು ಕಲ್ಪಿಸಿಕೊಟ್ಟ ದೇವರಿಗೂ ಮತ್ತು ಬಂದಂಥ ಎಲ್ಲ ದೈವ ಸೇವಕರಿಗೂ ನನ್ನ ಹೃದಯಪೂರ್ವಕ ವಂದನೆ ಹೇಳಿ ಮತ್ತೊಮ್ಮೆ ಪಾಸ್ಟರ್ ಜಾಬೆಸ್ ವಿಶ್ ಯು ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ಡೇ ಈ ಹುಟ್ಟಿದ ಹಬ್ಬ ನಿಮಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಹರ್ಷವನ್ನು ಉಲ್ಲಾಸವನ್ನುಂಟು ಮಾಡಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಮೈಲುಗಲ್ಲಾಗಿ ಈ ಹುಟ್ಟಿದ ಹಬ್ಬ ನಿಮಗೆ ಉಂಟಾಗಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ஹலலூயா எல்லாம் நாம் எழுந்து நிற்கலாம் தீ பிள்ளைகளே பாச ஜெயபிசும் அவருடைய மனைவி பிள்ளைகளும் இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறார்கள் முன்னாலே வருவோம் அவர்கள் இந்த நாளிலே அவருடைய 31வது பிறந்த நாள் கேட்க வெட்டும் பொழுது நீங்கள் எல்லாம் கரங்களை கொட்டி வாழ்த்துதலை தெரிவிக்கப் போகிறீர்கள் பாஸ்டர் சிலுவனேசன் அவர்கள் முன்னாலே வந்து பாஸ்டர் சிலுவனேசன் முன்னாலே வந்து பாஸ்டர் ஜேபிஸ்காகவும் எங்களுடைய உறவின் முறையாக இருக்கிற பாஸ்டர் சிலுவனேசன் அவர் கோலார் தங்கவையிலே ஒரு அனுபவம் உள்ள ஊழியக்காரர் அவர் இந்த நாளிலே பாஸ்டர் ஜேபிஸ் ஜானுக்காகவும் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல பாஸ்டர் ஜேபிஸ் ஜானுடைய 31வது பிறந்த நாளை ஆசீர்வதிக்க இப்பொழுது ஜெபிப்பார் எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே உடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம் இந்த அருமையான இந்த மாலை வேளையில் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்மை உயர்த்த பிள்ளைகளுக்கு செய்த நன்மைகள் ஆண்டவரே கர்த்தாவே புத்திரே சுவிகார பாக்கியங்களுக்காக நன்றி செலுத்தி இந்த நாளில் இந்த விசேஷித்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் அதில் கலந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை நீர் தந்தபடியால் நன்றி பாஸ்டர் அவர்களை ஆசீர்வதிங்க அநேக ஆண்டுகளாக ஆண்டவரை என்னை நேசிக்கிற ஒரு போதகராய் வைத்திருக்கபடியால் நன்றி அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க அவருடைய மகன் ஜாபேஸ்க்காக செபிக்கிறோம் அவரை ஆசீர்வதித்து இந்த நாளிலே ஒரு சிறந்த ஒரு ஊழியக்காரராய் இந்த சபையில் நீ ஏற்படுத்தியிருக்கபடியால் நன்றி ஆண்டவரே அவரையும் அவருடைய துணைவியாரையும் நீங்கள் ஆசீர்வதித்து கர்ப்பத்தின் கனியை தந்து உமக்கென்று வாழை ஜீவிக்க நீ தெரிந்து கொண்டபடியால் நன்றி கர்த்தாவே குழந்தைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே இந்த இன்றைக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட குழந்தைக்காக செபிக்கிறோம் சகல ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து உமக்கு கனி கொடுக்கிறவர்களாய் மாற்று நீ கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் விசேஷமாய் ஜாபியஸ்காய் செபிக்கிறோம் இந்த 31வது ஆண்டு பிறந்த நாளுக்காக நன்றி கர்த்தாவே சோத்திரம் இன்னும் அநேக ஆண்டுகளை ஆண்டவரே காணும்படியாக ஆசீர்வாதமான வருஷங்களை ஆண்டவரே நிறைவேற்றும்படியாக நீ கிருபை செய்யுங்க தொடர்ந்து அவர் செய்கிற ஊழியங்களிலும் கிருபை இருந்து பயன்படுத்துங்க இம்மட்டமாய் பயன்படுத்துகிறதை காட்டிலும் வருகிற இந்த 30 ஆண்டுகள் முடித்து இந்த 31வது ஆண்டில சிறப்பான முறையில் நம்முடைய ஊழியத்தை செய்யவும் குடும்பத்தை நடத்தவும் ஆண்டவரே அநேக வாலிபர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய் காணப்பட நீங்க அனுக்கிரகம் பண்ணுங்க தொடர்ந்து ஆசீர்வதிங்க இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள கிருபை செய்தபடியால் நன்றி வந்திருக்க யாவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேலும் பிதா ஆமென் எல்லாம் ஹாப்பி பர்த்டே பாடலாம் Happy birthday to you Happy birthday to you Happy birthday dear Jabez Happy birthday to you May God bless you dear May God bless you dear May God bless dear Jabez. Happy birthday to you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உட்காரலாம் தேவ பிள்ளைகளே சில விளம்பரங்கள் போதகர்கள் எல்லாருக்கும் மேலே ஆயத்துப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகாரம் நீங்கள் முதல் சாப்பிட்டுடுங்க சாப்பிட்டுட்டு வந்து பிள்ளைகளை நீங்கள் வாழ்த்தலாம் பாஸ்டர்ஸ் இந்த கம்யூனிட்டி ஹால் த டின்னர் ஹஸ் பீன் அரேஞ்ச்ட்
அது மாத்திரமல்ல இங்கிலீஷ் சர்ச்சில் ஒரு கூட்டம் யார்